வெல்கம் டு கணினியாகா. நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பப்பட் சர்வர்ல ஃபைல் அண்ட் ஃபைல் டெம்ப்ளேட்டுங்க கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நார்மலா வந்து ஒரு எம்ஓடிடின்னு ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ அந்த மாடல் என்ன பண்றோம், ஒரு ஒரு லைன்ல வந்து ஒரு கண்டென்ட் வந்து ரெடி பண்றோம். அந்த கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன, ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஒன்லைன்ல நம்ம வந்து எம்ஓடிடின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் கொடுத்து அந்த இடத்துல மெசேஜ் வந்து டைப் பண்ணிடலாம். சரிங்களா? மோர் தேன் ஒன் லைனுக்கு மேல வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து இந்த மாடூல வந்து ரெஃபரன்ஸாக கால் பண்ணி எப்படி வந்து எம்ஓடிடி ஃபைலில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பப்பட் ஃபைல் சர்வரில் ஸோ என்ன மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பப்பட் கோலன் ட்ரிபிள் ஸ்லாஷ் மாடூல்ஸ் மாடூல் நேம் ஃபைல் டாட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு மாடூல்ஸ் ஃபோல்டர் இருக்கும், அந்த மாடூல்ஸ் ஃபோல்டருக்குள்ள மாடூல் நேம் இருக்கும், இந்த மாடூல் நேமில் வந்து ஃபைல் டாட் டெக்ஸ்ட்னு ஒரு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரன் ஆகும். இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு லொக்கேஷனில் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த இதில் சர்வரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே, இதில் வந்து பப்பட் லேப்ஸ் அண்ட் ஃபோல்டருக்குள்ள கோடு. ஓகே, கோடில் தான் வந்து நம்ம என்வரன்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மாடூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாடூல்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட்ரலைஸ்டாக ஒரு மாடூலை வந்து ப்ரீ டவுன்லோட் மாடூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், என்வரன்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கலாம் இல்லை டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் என்வரன்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து மாடூல் சென்ட்ரலைஸ்ட் லொக்கேஷன் மாடூல் லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு ரன் ஆகும் மாடூல் வந்து. சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ பப்பட் ஃபைல் சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபைல்ஸ் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம மாடூலில் அந்த எம்ஓடிடி ஃபைலில் வந்து எப்படி வந்து அந்த டெம்ப்ளேட்டில் உள்ள கண்டென்ட் வந்து எப்படி எம்ஓடி ஃபைலில் சேவ் பண்ணி எப்படி ரன் பண்ண போகிறோம் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கிற ப்ரொடக்ஷன் மாடூலில் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் உள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நார்மலாக ப்ரொடக்ஷன் மாடூல்ஸ்னு ஒன்று மாடூல்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் மாடூல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாடூல்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாடூல் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம், எம்ஓடிடின்னு ஒரு மாடூல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஃபோல்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன்ஸ் மாடூல்ஸ் மாடூல் நேம். ஓகே, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு மாடூல் நேம் கிரியேட் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் இருக்கும், அதுலேருந்து நமக்கு எம்ஓடி ஃபைல் ரன் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் மாடூல்ஸ் மாடூல் நேம்குள்ள ஃபைல்ஸ்னு ஒரு டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த டைரக்டரிக்குள்ள எம்ஓடிடி டாட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள கண்டென்ட் வந்து நான் இது ரெடி பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து அந்த எம்ஓடிடி ஃபைலில் எப்படி லோட் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் மாடூல்ஸ் மாடூல் நேம், ஏற்கனவே எம்ஓடிடின்னு ஒரு மாடூல் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஃபைல்ஸ்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். அந்த டைரக்டரிக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஒரு எம்ஓடிடின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து எங்கே ரெஃபர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் எங்கேயாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ஓடிடி இடிசி டாட் எம்ஓடிசி ஃபைலில் ரெஃபரன்ஸ் பண்ணி எப்படி காப்பி பண்ணி அதை வந்து எப்படி நம்ம சைட் டாட் பிபிக்கு ரெஃபரன்ஸ் கிளாஸில் வந்து இது பண்ணி இன்க்ளூட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபைல் சர்வர் சோர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணனா ஃபஸ்ட்டு ஃபைல் சர்வர் சோர்ஸ் வந்து நம்ம என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், சிடி ஆல்ரெடி நம்மகிட்ட மாடூல் வந்து எம்ஓடிடி பேக்கில் ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் ரெண்டு மாடூல். சரிங்களா? எம்ஓடிடியில் போகலாம், எம்ஓடிடி சிடி எம்ஓடிடி. ஓகே, அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைல் இருக்கும், மேனிஃபெஸ்ட்னு ஒரு டைரக்டரி இருக்குது. ஓகே, அதில் போயிட்டு மேனிஃபெஸ்ட் டைரக்டரிக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு எம்ஓடிடிக்கு வந்து ரெண்டு கிளாஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அதில் இதில் தான் எம்ஓடிடிக்கு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணோம், வி டாட் இனி டாட் பிபி. ஓகே, ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டென்ட்டை எடுத்துடுறேன். ஓகே, ஏன்னா ஆன்லைன் கண்டென்ட்டுக்காக இந்த கண்டென்ட்டு இது பண்ணோம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே இதை எடுத்துடுறேன். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், இதில் சோர்ஸும் கிரியேட் பண்ணுறேன், ஃபைல் சர்வர் இது இது கிரியேட் பண்ணுறேன். ஓகே, சோர்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் பப்பட்
Puppet file server address kudukuren /module okay /motd dot text in oru file create pandra okay within the double quote la create pandra so starting or double quote ending in a double quote okay appo file server nam enga id panna source vandu puppet module nu oru directory la motd modules module la modules motd dot text okay so in the motd text la ulla content vandu unga enga poi store avan pathina motd la poi store avan okay so nama enna pannom munadi vandu inga content ore one line la irundhathu so adanal inda inge nama enna content inge double quotes la enna idu irukko line irukko adu vandu anga poi save avum ipo nama enna pandrom adukku badhila oru file server template onnu create panni adhila pathina motd.text nu oru file create pandra andha file ku la content irukum andha content vandu inge reference avum motd TTC MOTD இதுல போய்ட்டு ஃபைல்ல போய்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து அங்க போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும் ஓகே சோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்றதுக்கு colon w q ஓகே control l ஓகே இப்போ வந்து நம்ம சோர்ஸ் இது வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் Puppet server-ஓட சோர்ஸ் வந்து என்ட்ரி வந்து அதுல போட்டுருவோம் இப்போ என்ன பண்ணுவோம் ரெஃபரன்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணனும் சோர்ஸோட என்ட்ரி போட்டுருவோம் நம்ம init.motd-ல manifest-க்குள்ள இருக்கிற init.pp-ல அந்த கண்டென்ட் ஒன்லைன் இந்த கண்டென்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் Puppet server 1-ஓட சோர்ஸ் லிங்க் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அதுல motd modules motd folder-க்குள்ள motd.text-னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம் சரிங்களா அத வந்து இப்ப ரெஃபரன்ஸ் கிரியேட் அங்க ஃபைல் என்ட்ரி போட்டாச்சு ஃபைலோட என்ட்ரியை வந்து நம்ம லிங்க் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இப்போ வந்து என்ன பண்ணப் போறோம் அந்த ரெஃபரன்ஸ்க்கு வந்து அந்த MOTD க்கு வந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணனும் ஓகே சோ அது என்ன பண்றேன் cd.manifest directory டு ஓகே இப்போ MOTD manifest ல இருந்து என்ன பண்ணிருக்கேன் MOTD directory க்கு சேஞ்ச் ஆயிருக்கேன் சோ ls போட்டு பாருங்க சோ அங்க manifest directory மட்டும் இருக்கு ஓகே சோ இதுல MOTD ஃபைல்ல நான் இப்ப என்ன பண்றேன் ஒரு directory கிரியேட் பண்றேன் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றேன் ஓகே ஃபைல்ஸ் னு ஒரு directory கிரியேட் பண்றேன் ओके அதுக்கு அப்புறமா இந்த ஃபைல்ஸ் டைரக்டரியில சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் டைரக்டரி சோ இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன் இப்போ motd.text னு ஒன்னு கிரியேட் பண்றேன் ஓகே அங்க நம்ம என்ட்ரி போட்டோம்னா சோர்ஸ் Puppet server இதுல init.pp ல சோ அதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த இந்த டைரக்டரி தான் நமக்கு கொடுத்துறோம் சரிங்களா அதுல இந்த ஃபைல கால் பண்ணிருக்கோம் சோ motd.text ங்கற ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன் சோ இதுல நான் என்ன பண்றேன் வெல்கம் டு ஐ பிரஸ் பண்ணிக்கோங்க Welcome to all. So now or two lines type பண்றோம் சரிங்களா one line file அந்த ஃபைல்ல இருந்து உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ் வந்து motd etc motd ஃபைல்ல போய் உங்களுக்கு என்ன ஆகும் ரெஃபர் இந்த ஃபைல்ல இருந்து ரெஃபர் பண்ணி அந்த ஃபைல்ல உங்களுக்கு சேவ் ஆகும் ஓகே testing for so ரெண்டு லைன் இது பண்ணிருக்கேன் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே WQ சேவ் பண்றது. இப்போ என்ன பண்ணிருக்கோம் நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். எங்க கிரியேட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த init.pp ல போய் நம்ம puppet-module files module அப்புறம் motd.text கிரியேட் பண்ணால அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அது எங்க கிரியேட் பண்ணிருக்கோம் motd டைரக்டரிக்குள்ள கிளாஸ் அந்த module டைரக்டரிக்குள்ள cd ஒரு டைரக்டரி ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். எம்ஓ ஃபைல்ஸ்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிருக்கோம் சரிங்களா அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம் motd.text-னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த ஃபைல்ல தான் வந்து உங்களுக்கு என்ன என்ட்ரி போட்டுருக்கோம் ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இடிசி motd ஃபைல போயிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த ஃபைலை ரெஃபர் பண்ணி அங்கே போய் உங்களுக்கு என்ன ஆகும் சேவ் ஆகும் அந்த motd ஃபைல போயிட்டு ஓகே 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 இப்போ கிளைண்ட் சைடில் செக் பண்ணலாம் ஓகே இப்போ CentOS 8 கிளைண்ட் எடுத்திருக்கேன் ஏஜென்ட் 2 எடுத்திருக்கேன் ஓகே ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம் Puppet agent-test okay okay இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ரெட் ஹாட் டைம் அந்த இது வந்து உங்களுக்கு
டெலிட் ஆயிடுச்சு. நம்ம MOTD ரெஃபரன்ஸ் போட்டிருந்தாலும் வெல்கம் டு ஆல். அந்த இது வந்து உங்களுக்கு எடுத்துருச்சு. எங்கேருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த MOTD டெக்ஸ்ட் டாட் ஃபைல் இருந்ததுல, ஸோ அந்த ஃபைல்லேருந்து எடுத்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் என்ன பண்ணிச்சு, அந்த ஃபைல்லேருந்து எடுத்து உங்களுக்கு MOTD ETC டாட் MOTD டெக்ஸ்டில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணால் உங்களுக்கு திரும்பியும் அகைன் உள்ள பார்க்கலாம். ஏன்னா பட் கீழே உங்களுக்கு ரன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அப்பாச்சி மாடல் போட்டிருக்கோம், ஸோ அதனால் அது உங்களுக்கு ரன் ஆயிருக்கு. பட் இதில் பாருங்கள், இந்த இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், வெல்கம் டு ஆல், ஹலோ, திஸ் இஸ் டெஸ்டிங் ஃபார் பப்பட் ஃபைல் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல்ஸ் டாட் டைரக்டரிக்குள்ளே MOTD டாட் டெக்ஸ்ட் கொடுத்துருந்தோம்ல, அதில் என்ன என்ட்ரி கொடுத்துருக்கோமோ அந்த என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் ஸ்டோர் ஆயிரும், ETC டாட் MOTD இந்த ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். அது எங்கேருந்து ரெஃபர் பண்ணி எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் டைரக்டரிக்குள்ளே MOTD டாட் டெக்ஸ்ட்னு இருக்குது, சரிங்களா? அதில் போய் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு என்ன எடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைலில் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். எதை ரெஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, MOTD டாட் டெக்ஸ்ட் ஃபைலில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணும். ஓகே, ஸோ அதான் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம் இதில் சர்வரில். ஓகே, சர்வரில் இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ சர்வரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், VI MOTD டாட் டெக்ஸ்ட். ஸோ இதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வேணால் இன்னொரு தடவை சேஞ்ச் பண்ணலாம். நான் ஹலோ மட்டும் எடுத்துறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணுறேன், கண்ட்ரோல் எல். ஸோ அகெயின் ரன் பண்ணலாம். நமக்கு இந்த ஹலோங்கிற இது போயிருந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், ரிமூவ் ஆகிருக்கணும். ஓகே, கண்ட்ரோல் எல், அகெயின் பப்பட் ஏஜென்ட் டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வெல்கம் டு ஆல் இது அப்படியே இருக்குது. எந்த லைன் மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹலோங்கிற லைன் மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு திஸ் இஸ் இது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதில் MOTD டாட் டெக்ஸ்ட்லேருந்து ரெஃபர் பண்ணி MOTD ஃபைலில் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. அதாவது ஃபைல் டெம்ப்ளேட்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே எடுத்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது, சரிங்களா? அது எங்கே நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம், சோர்ஸ் வந்து பப்பட் சர்வர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் அந்த மாடலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து என்னது, இந்த MOTD டாட் டெக்ஸ்ட்லேருந்து ரெஃபர் பண்ணி இந்த ETC டாட் MOTD ஃபைலில் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ MOTD-ல எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம், சரிங்களா? இப்போ அப்பாச்சி சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த அப்பாச்சி சர்வரில் இண்டெக்ஸ் டாட் HTML, ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் இப்போ. ஓகே, LS போடுங்க, LS மாடல்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்குன்னு இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன், பேக் டைரக்டரி போகிறேன். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்ட்னு இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி அப்பாச்சி எல்லாத்துக்குமே நம்ம க்ரியேட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், டாக்ஸ்னு ஒன்று, டாக்ஸ் டாட் PP. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் பேக் கோலன் டாக்ஸ். நம்ம என்ன கிளாஸ் நேம் இது பண்ணோம், டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, டாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு இதுக்கு ஒரு பேரண்டிஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும், ஓப்பன் ட்ராக்கெட் பிரேஸ். ஓகே, க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, எங்கே க்ரியேட் பண்ணுறேன், வேர் WWHTML டைரக்டரிக்குள்ளே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, HTML-ல க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஓகே. இப்போ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட், என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டெம்ப்ளேட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, பேக் உள்ள பேக் பேக் டைரக்டரிக்குள்ள ஸ்லாஷ் இண்டெக்ஸ் டாட் HTML டாட் ERB. ஓகே, ERBங்கிறது ரூபியோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, ரூபி இதில் வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, 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 சிங்கிள் கோட் போதும். ஸோ இதில் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஜிமெயில் ERBன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து டாக்ஸ் ரெஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்லேருந்து இது எடுத்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, index.html ஃபைல் வந்து அப்பாச்சியோட ரூட் டைரக்டரி, அதாவது ஒரு வெப்சைட்டோட ரூட் டைரக்டரியில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரூட் டைரக்டரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, wwwhtml போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், index.html ஃபைல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ அதில் நம்ம index.html என்ன கண்டென்ட் கொடுக்கோமோ அது வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பிரேஸ் கேலிபிரேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கிளாஸ்க்கு ஓப்பன் பண்ணதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன்.
சேவ் பண்ணுறதுக்கு டபிள்யூ கியூ. ஓகே, இப்போ வந்து சிடி டாட் டாட் பேக்கப் வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் டெம்ப்ளேட்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணேன், மேக் டைரக்டரி டெம்ப்ளேட். ஓகே, பேக் உள்ள தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெம்ப்ளேட்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ டெம்ப்ளேட்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, சிடி டெம்ப்ளேட். ஸோ அந்த டைரக்டரியில் போய்ட்டு கண்ட்ரோல் எல் கொடுங்க. ஸோ எல்எஸ் எந்த ஃபைலுமே இல்லை. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன், விஐ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் டாட் இஆர்பி. ஓகே, ரூபி ஃபைல் வந்து அங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த அதே ஃபார்மெட்டில் இங்கே நான் க்ரியேட் பண்ணுறேன் ஒரு ஃபைல். ஸோ இது வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்மெட்டில் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஹெச்டிஎம்எல் டேக் ஓப்பன் பண்ணுறேன், அப்புறம் ஹெட்டு அப்படி, அப்புறம் டைட்டில் ஒரு எக்ஸாம்பிள் இது க்ரியேட் பண்ணுறாங்களா, வேறு எதுவும் இல்லை. ஓகே, டைட்டில் வெல்கம் டு கணினி ஆசாம், கணினி ஆசாம். ஓகே, ஸோ இதை வந்து டைட்டில் க்ளோஸ் பண்ணுறேன், அப்புறம் என்ன பண்ணுறேன், ஹெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் ஒரு ஹெட்டிங் ஒரு ஹெச் ஒன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா, இந்த கரண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு ரூபி இது வந்து க்ரியேட் பண்ணுறேன். கரண்ட் டைம் மிஸ் ரூபியில் நம்ம கொடுத்தோம்லாம் ஏற்கனவே ஒரு ஃபார்மேட், அதே தான் கொடுக்குறேன் வேறு அதில். சாரி, ஈக்குவல் டு டைம் டாட் நவ். ஓகே, அப்புறம் பர்சன்டேஜ் வச்சு க்ளோஸ் பண்ணேன். ரூபி ஃபார்மேட்டில் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன், ஹெச் ஒன். ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், ஹெச் த்ரீனு ஒரு டேக் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஹெச் த்ரீ. அதில் நம்ம ஃபேக்டோரியல் இது பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி தி ஓஎஸ் ஃபேமிலி. இப்போ ஓஎஸ் ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஓஎஸ் ஃபேமிலி, தி ஓஎஸ் ஃபேமிலி இல்லைனஸ் குரூப்ஸ் தொட்டு ஹெச் த்ரீ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் டைம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் ஃபேமிலி என்ன இதுவோ என்ன ஃப்ளேவரோ, இப்போ ரெட் ஆட்டா இல்லை வந்து டெபியனா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, ஓகே. இப்போ ஓஎஸ் ஃபேமிலி வந்து நம்ம டாலரில் கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஸோ ஆனால் பட் ரூபி ஃபார்மெட்டில் உங்களுக்கு இப்படி வராது. இப்போ இண்டெக்ஸ் டாட் இதில் போயிட்டு நம்மளோ இந்த டாலர் செல்லில் உள்ளது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ அப்புறம் ரூபி ஃபார்மெட்டில் தான் நம்ம கொடுக்கணும். ரூபி ஃபார்மெட்டில் கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, தி சேம் அதே மாதிரி தான், கோலன் பர்சன்டேஜ் சிம்பிள் ஈக்குவல் டு டாலருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், அட் ஓஎஸ் ஃபேமிலி. ஓகே, கொடுத்துட்டு அந்த டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு பர்சன்டேஜ் இது கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த இப்போ நம்ம இந்த HTML ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கே ரெட் ஹாட்லேயும் போய் ஸ்டோர் ஆகணும், அந்த ரூட் டைரக்டரி அப்பாச்சோட ரூட் டைரக்டரியில் போய் ஸ்டோர் ஆகும், அதே மாதிரி உபுண்டுலேயும் ரூட் டைரக்ட்லேயும் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரௌசரில் இது பண்ணும்போது உங்களுக்கு இண்டஸ் டாட் HTML என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கிளாஸ் இன்க்ளூட் பண்ணணும்ல. ஸோ இனி டாட் பிபியில் போய்ட்டு கிளாஸ் இது பண்ணணும். இப்போ எல்எஸ் சிடி மேனிஃபெஸ்ட் டைரக்டில் போகிறேன். ஸோ இதில் போயிட்டு இனி டாட் பிபியில் போயிட்டு நம்ம இந்த கிளாஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இனி டாட் பிபியில் போயிட்டு இன்க்ளூட் ஐ இன்க்ளூட் இந்த டாக்ஸ் கிளாஸை வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணணும். அப்படி அதான் உங்களுக்கு என்ன ஆகும், என்ன ஆகும், இன்க்ளூட் பேக் என்னன்னு க்ரியேட் பண்ணோம், மாடல் பேக் டாக்னு க்ரியேட் பண்ணோம். ஓகே, டாக்ஸுன்னு க்ரியேட் பண்ணோம்னு நினைக்கிறேன், டாக்ஸ். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணலாம். கிளைண்ட்டில் போயிட்டு கிளைண்ட்டுக்கு போகிறேன், ஃபஸ்ட்டு ரெட் ஹாட் போகிறேன். ஓகே, அதாவது CentOS. ஸோ கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம், பட் ஏஜென்ட் -- டெஸ்ட். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ இண்டெக்ஸ் டாட் HTML ERB ரெண்டு அப்பாச்சியோட ரெண்டு ரூட் டைரக்ட்லேயும் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். பட் உங்களுக்கு எரர் வருது, என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் டாட் இன்ஸ்டெட் ஆஃப் ERBல தான் உங்களுக்கு எரர் வருது. ஓகே, இண்டெக்ஸ் டாட் HTML எரர் வருதா, சரி ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் டாட் HTML டாட் ERBல தான் உங்களுக்கு எரர் சொல்லுது. ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா,
வித்தின் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஓகே, வித்தின் த ப்ராக்கெட் குள்ளே தான் அந்த பேக் அதெல்லாம் வரணும். ஓகே, வித்தின் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் நான். ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்செர்ட் பண்ணணும்னா. ஸோ இதில் நம்ம எது மிஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன், அடுத்து ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, வித்தின் த ப்ராக்கெட் குள்ளே தான் நம்ம இந்த இதை கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன், கிளைண்ட்டுக்கு போகலாம். அப்படி கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம். ஸோ அகெயின் பப்பட் ஏஜென்ட் டெஸ்ட் கொடுக்குறேன். டாக்ஸ் டாட் பிபியில் தான் எரர் சொல்லுது, குட் நாட் ரிடீவிங் கேட்லாக் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, சிடி மேனிஃபெஸ்ட் டைரக்டிக்குள்ளே தான் டாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி சிடி டாட் டாட் போயிட்டு எல்எஸ் டெம்ப்ளேட் டைரக்ட் க்ரியேட் ஆகிருக்கா, டெம்ப்ளேட் டிஎம் கரெக்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது டெம்ப்ளேட் உள்ள டெம்ப்ளேட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த இண்டெக்ஸ் டாட் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் எல் எல்எஸ். ஸோ அதில் தான் விஐ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் டாட் இஆர்பி. ஸோ அதில் ஹெச்டிஎம்எல் ஹெட்டு ஹெச் ஒன் த கரண்ட் டைம் இஸ் கரெக்டாக தான் இருக்குது, ஈக்குவல் டு டைம் டாட்னா ஓஎஸ் ஃபேமிலி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F9 ஒன்று இருக்குது. ஸோ இது எடுத்துடலாம். ஸோ இது கூட ஒரு இடம் இருக்கலாம். ஸோ இதை எடுத்துடலாம். F9 ஒரு அன்வான்ட் என்ட்ரி இருக்குது. ஓகே, ஸோ இதை எடுத்துடுறேன். மற்றபடி ஓகே தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த F9 என்ட்ரி இருந்தனாலும் அதில் வித்தின் ப்ராக்கெட் நம்ம கொடுக்காதனாலே வராமல் இருக்குது. ஓகே, ஸோ எரர் கரெக்ட் பண்ணியாச்சு. ஓ, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் வித்தின் த ப்ராக்கெட் போட்டிருந்தோம். இதில் வந்து F9 ஒரு என்ட்ரி ஆட் ஆயிருந்ததுனால உங்களுக்கு வரல. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு கிளைண்டில் ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் எல்லு அகெயின் பப்பட் ஏஜென்ட் டெஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைலில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இது கரெக்டு தான். இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த டாக்ஸ் ஃபைலில் தான் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். எல்எஸ் சிடி மேனிஃபெஸ்ட் எல்எஸ் விஐ டாக்ஸா. ஸோ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் இங்கே சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல்ல தான் இந்த டெம்ப்ளேட்லேருந்து, இது ஒரு டெம்ப்ளேட். ஓகேங்களா, இஆர்பிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட் எடுத்து ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணணும். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரூட் டைரக்டில் என்ன ஃபைல் இருக்கும், அப்பாச்சி ரூட் ஃபைலில், ரூட் டைரக்டில் இண்டெஸ் டாட் ஹெச்டிஎம்எல்லோ இல்லை இண்டெஸ் டாட் பிஹெச்பியோ இருந்தால் உங்களுக்கு ரெண்டாவது, இல்லை இண்டெஸ் டாட் ஏஎஸ்பி ஏதோ ஒன்று. சரிங்களா, ஸோ ஹெச்டிஎம்எல் இருக்கணும் இல்லைன்னா பிஹெச்பி இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் நம்மகிட்ட இங்கே இல்லை. ஸோ அப்போ நம்ம க்ரியேட் பண்ணணும் இண்டெக்ஸ் டாட் HTML. ஓகே, ஸோ அப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த MOTD நம்ம கொடுத்தலாம். இங்கே வந்து MOTDங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து எடுத்து MOTD போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் டாட் HTML ERBல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து டெம்ப்ளேட்டில் இருக்கும். அந்த கண்டென்ட் சரிங்களா, டெம்ப்ளேட் போட்டில் அந்த கண்டென்ட் எங்கே ரெஃபரன்ஸ் ஆகும், இண்டெக்ஸ் டாட் HTML போயிட்டு என்ன பண்ணும், இங்கே ரெஃபர் பண்ணும். இந்த ரெஃபரில் எந்த ஃபோல்டரில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஸ்டோரேஜ் இண்டெஸ் டாட் எஸ்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணுற ஃபைல் நேம் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. சரிங்களா, அதனால தான் எரர் வந்து. ஓகே, ஸோ இப்போ இண்டெஸ் டாட் எஸ்டிஎம்எல் கொடுத்தாச்சு, சேவ் பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோல் எல். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ரன் ஆகணும், பார்க்கலாம். கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம். ஸோ பப்பட் ஏஜென்ட் டெஸ்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே டெம்ப்ளேட்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, டெம்ப்ளேட்ஸும் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் டைரக்டரியை ரீநேம் பண்ணியிருக்கேன், டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லிவிட்டு. ஓகே, ஸோ அது உள்ள அந்த ஃபைல் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். டெம்ப்ளேட்ஸ் உள்ள எல்எஸ் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் டாட் இஆர்டி விஐ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் டாட் இஆர்டி. ஹெச்டிஎம்எல் கரெக்டாக தான் ஹெட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, டைம் டாட் நவ் ஓ தி ஓஎஸ் ஃபேமிலி, இது கரெக்டாக தான் நினைக்கிறேன், பார்க்குறேன். ஓகே,
So, if you want to run on Pala. So, maybe the templates, template gurthana lagudamu irklam, templates in create panala. Okay. So, templates kvela na template in create panaka. So, anala irklam. So, again, bara control L. Puppet agent test. Okay, but check panala. Okay. Puppet agent test. Okay. So, now we check agent 2 la check pandra, okay? CentOS live la check pandra, client la. So, again same error dhaan varudhu, enna error varudhu? Fail to apply catalog parameter path failed on file server. Okay, so path failure. Okay, so in that la namakku slash kudukrom. Okay, so slash kudutha dhaan ungalku enna avum andha path vandu correct ah eduthukum. So andha edathula nama slash kudukalam nenikiren. Okay, so line number 3. Okay, okay, control L. So the server ku pola, cd etc puppet labs appuram pathina code appuram enna irukku environments. Okay, adukapra production appuram models. Okay, model. Okay, so this is control L, ls cd pack. Okay, that is the docking file create panna. Okay, so this is manifest folder create panna. Okay, manifest. Okay, this docs.pp le da nama anda path set panna, anda var dot le vandu inge da anda class set panna. Okay, docs doc illa docs, sorry, vi docs.pp. so idla pathinga file la vandu nama enna padirukona slash kudukonum seringla appo da anda var ngra sorry insert I press pannikonga. So blank ana var var directory kuduthirken slash var kudutha da the path vandu ungalku correct ah eduthukum. Okay, so slash var www index.html. okay, so nam slash kudukadanal namakku path vandu adu adala correct ah identify panna mudiyala seringla. So slash var kudutha da and directory vandu adu path வந்து கன்சிடர் பண்ணோம். ஓகே, நம்ம ஸ்லாஷ் கொடுக்காதனால நமக்கு பாத் வந்து ஃபெயிலியர் னு வந்துருச்சு. ஓகே, சோ இப்போ நான் ஸ்லாஷ் ஆட் பண்ணிட்டேன், இன்செர்ட் பண்ணியாச்சு, இப்போ சேவ் பண்றேன். ஓகே, ஓகே, சோ இப்போ போயிட்டு நம்ம கிளையண்ட்ல செக் பண்ணலாம், CentOS கிளையண்ட்ல. ஓகே, ஓகே, சோ பப்பட் ஏஜென்ட் -- டெஸ்ட். ஓகே, so இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த index.html வந்து அப்பாச்சியோட ரூட் டைரக்ட்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆகணும். ஓகே, சோ அதுக்கு தான் நம்ம மாடுல் எழுதி இருக்கோம். ஓகே, இப்போ வர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த அப்பாச்சி முன்னாடி உள்ளது அந்த நோட்டிஃபை வந்து நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தோமோ அந்த மெசேஜ் இதாகுது. ஓகே, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா index.html ங்கற ஃபைல் வந்து அப்பாச்சியோட ரூட் டைரக்ட்ல போய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அதே சமயத்தில் கண்டென்ட்டும் அதில் வந்து என்ன ஆயிரும், அப்ளை ஆயிரும். ஓகே, ஓகே, இப்போ போயிட்டு நம்ம வேர் சிடி வார் டபிள்யூடபிள்யூ ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல்ல. ஸோ வந்து இங்கே வந்து இப்போ வந்து சாரி இண்டஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கணும். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இண்டஸ் டாட் ஹெச்டிஎம்எல் வந்து கிரியேட் ஆகிருக்கும், கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஓகே, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கண்டென்ட் உங்களுக்கு நம்ம அங்கே டைப் பண்ண கண்டல்ல சாரி நம்ம வந்து அந்த இதில் போயிட்டு இண்டஸ் டாட் ஹெச்டிஎம்எல் டாட் இஆர்பி ரூபி ஃபைலில் கண்டென்ட் இது பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இண்டெக்ஸ் டாட் சாரி. ஓகே, ஸோ நம்ம இது வந்து எங்கே டைப் பண்ணோம், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் டாட் இஆர்பிங்கிற ஒரு ஃபைல் வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த டெம்ப்ளேட்லேருந்து ரெஃபர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, ஸோ அதுலேருந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு.
ஓகே சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து index.html ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம பிரவுசரை செக் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் டைம் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்ததுக்கு சர்வரோட இது மட்டும் தான் வந்தது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் index.html நம்மளா வந்து ஓனா ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கண்டென்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் ஓகே லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறேன் லோக்கல் ஹோஸ்ட் அனேபிள் டு கனெக்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஓகே சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் HTTP ஓகே ஸோ இன்ஆக்டிவில் இருக்குது சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலை ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் எல் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் ஸ்டார்ட் HTTPD ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு ஓகே கரண்ட் டைம் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஓஎஸ் ஃபேமிலி வந்து என்ன கொடுத்துருந்தோம் என்ன இதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து ரெட் ஹாட் ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ் ஃபேமிலி இது ஸ்ட்ரிங்லேருந்து உங்களுக்கு வேரியபிள்லேருந்து எடுத்து உங்களுக்கு என்ன ஃபேமிலின்னு இதாகிடுச்சு ஓகே இதில் வந்து ஏதோ அந்த இது வந்து சரியாக க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால் இந்த இது வருது உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு கொடுத்த கண்டென்ட் எல்லாமே பக்கமாக உங்களுக்கு வந்துருச்சு ஓகே இப்போ வந்து சென்டோஸில் செக் பண்ணியிருக்கோம் ஸோ உபுண்டுவில் செக் பண்ணலாம் உபுண்டு கிளைண்ட் எங்கே இருக்குது உபுண்டு பப்பர்ஸ் ஏஜென்டாக இருக்குது கனெக்ட் பண்ணுறேன் ஃபுல் ஸ்க்ரீன் ஓகே பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரூட் யூசருக்கு போய்க்கலாம் ரூட் யூசர் ப்ராம்ப்டுக்கு ஓகே கண்ட்ரோல் எல் ஓகே பப்பட் ஏஜென்ட் -- டெஸ்ட் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு index.html கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள் ஃபைல் ஸோ அதில் வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு தடவை ரன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு டைம்லாம் வருது ஓகேங்களா ஸோ அதில் வந்து நம்ம ஒரு தடவை ரன் பண்ணிட்டனால வரலாம் ஓகே ஸோ மற்றபடி இங்கே கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள் www.html index.html வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு 3.61 seconds வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு ஓகே ஸோ இப்போ போயிட்டு cd /var/www/html ஓகே எல்எஸ் போட்டு பாருங்கள் ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு ஓகே ஸோ இது வேணால் உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரூபி ஃபைல்லேருந்து கிரியேட் பண்ண இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகே ஓகே ஸோ இப்போ ரன் பண்ணலாம் ப்ரௌசரில் போய்ட்டு பார்க்கலாம் செக் பண்ணலாம் ஓகே ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம் ஓகே ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு என்ன பண்ணுறேன் லோக்கல் ஹோஸ்ட் சூப்பராக இங்கேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சு ஓகே ஸோ வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு இண்டெக்ஸ் ஃபைலில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறத பற்றி பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ அப்பாச்சி வெப் சர்வர் வந்து இல்லை எப்படி வந்து ஃபைலில் வந்து அப்லோட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறத பற்றி பார்த்துருக்கோம் ஓகே ஸோ அப்போ இந்த செஷனில் ஃபைல்னால் என்ன ஃபைல் டெம்ப்ளேட்னா என்ன ஓகே ஸோ ஃபைல் டெம்ப்ளேட்டை ரெஃபர் பண்ணி எப்படி வந்து நம்ம டேட்டாவை வந்து இன்னொரு ஃபைல் மாடூலில் வந்து எப்படி டேட்டா ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம எப்படி ஃபைல் டெம்ப்ளேட் வழியாக எப்படி வந்து டேட்டாவை புல் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ இந்த செஷனில் ஃபைல்னா என்னென்னு பார்த்துருக்கோம் ஃபைல் டெம்ப்ளேட்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ